Hi guys, welcome and welcome back to my channel. So, I am going to share this video what's in my bag and the topic. So, if you are going to see this, I am bridal work. So, I am going to show you these things in my bag. So, what are you going to see? If you are watching my channel first time, you will subscribe to my channel. So, subscribe to my channel and click the bell icon. Click the bell icon and see the next updates. So, now let's start the video. So, கையில வந்து இந்த மாதிரி ஒரு கேஷுவலா வந்து தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும் பாக்கிறதுக்கு வந்து நல்லவே பெரிய பேகா இருக்கு இது அண்ட் ஜிப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கு நான் இப்ப ஓபன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் சோ நான் வெச்சிருக்க திங்ஸ் தாண்டி இன்னமும் நமக்கு வந்து திங்ஸ் வெச்சுக்கலாம் அப்படிங்கற மாதிரி ஸ்பேஸ் வந்து இதுல இருக்கு சோ நான் வெச்சிருக்க திங்ஸ்லாம் நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் இவ்ளோ திங்ஸ் வந்து இந்த பேக்ல வந்து இருக்கா அப்படிங்கற மாதிரி தெரியும் ஒரே ஒரு ஜிப் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க அண்ட் இந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ஜிப் வந்து கொடுத்திருக்காங்க அண்ட் இந்த சைடுல வந்து ஒரு 2 கம்பார்ட்மெண்ட் மாதிரி வந்து சின்ன கம்பார்ட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க அவ்வளவுதான் இந்த பேக்கோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் சோ இந்த பேக் நீங்க பர்சேஸ் பண்ணிக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா எனக்கு வந்து पर्सनலி ஒரு கோட் வந்து கொடுத்திருக்காங்க சோ அந்த கோட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 15% வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்கறாங்க கோட் வந்து நான் டிஸ்ப்ளேல வந்து கொடுத்திருப்பேன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க வந்து இந்த திவாலிக்கு யாருக்காவது gift-ஆ கொடுக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா இந்த பேக் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன் சோ நல்லவே இருக்கு குவாலிட்டி அண்ட் பிரைஸ் கேத்த worth தான் இருக்கு லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அங்க நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி ஸ்லிங் பேக் மட்டும் இல்லாம நிறைய கலெக்ஷன் உங்களுக்கு வந்து வெச்சிருக்காங்க சோ அவங்க வெப்சைட்ல போய் நீங்க செக் பண்ணி பாருங்க சோ இப்போ வந்து இந்த பேக்ல 1 பை 1 என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் ரெண்டு நாளைக்கு வந்து இங்க ஸ்டே பண்றேன் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வந்து இதுல இருக்கும் நைட்ல வந்து நான் இங்க வெளிய தங்கற அப்படினு சொல்லும்போது அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இதுல வந்து இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா என்னோட இந்த பிலிப்ஸோட எலக்ட்ரிக் கோம் சோ இது வந்து நான் ரீசன்ட்டா வாங்கிந்தேன்னு சொல்லிட்டு வீடியோ கூட நான் வந்து போட்டிருந்தேன் மோஸ்டா நான் வந்து ஹேர் வந்து ஸ்ட்ரைட் பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்கு வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும் முடி பட் என்னன்னா இந்த இடத்துல நான் வந்து ப்ரீ லைட்னிங் வந்து நான் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த ஏரியா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி ரஃப்பான லுக் வந்து கொடுக்குது ஸோ அது வந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி இல்லை அப்படின்றதுனால நான் வந்து இந்த கோம் வந்து கொஞ்சம் இப்போது கரண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த கோம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு நல்ல பேக் வந்து நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் சீரியஸாகவே இதில் வந்து நல்லாவே பத்துது அண்ட் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பவுச் வந்து நான் வந்து வச்சுருக்கேன் ஸோ இதுக்குள்ளே வந்து மேக்கப் திங்ஸ் எல்லாமே இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த எல்ஃபோட ப்ரைமர் ஸோ இந்த ப்ரைமர் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷனோட லைட்டாக மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபேஸ் வந்து நல்லாவே ஒரு க்ளோவிங்கான ஒரு லுக் வந்து கொடுக்கும் நெக்ஸ்ட் வந்து காம்பேக்ட் பவுடர் அண்ட் இந்த ப்ரஷ் வந்து நான் இப்போ எப்போவுமே நான் யூஸ் பண்ணுறது இந்த ரெண்டு மட்டும்தான் இந்த காம்பேக்ட் பவுடர் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் எவ்வளோ வந்து காலியாக இருக்குன்னு சொல்லிட்டு கீழே இன்னும் கொஞ்சம் ஒரு 10 யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வந்து காலியாகிடும் அந்தளவுக்கு நான் ஃபுல்லாக காலி ஆகிற வரைக்கும் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வச்சுருக்கேன் இது வந்து சுகர்லேருந்து கேப்பச்சினோ அப்படின்ற ஒரு ஷேட் நெக்ஸ்ட் இந்த மெப்ளினோட இந்த ஒரு கன்சீலர் ஸோ ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேட் வந்து இதில் இல்லை நெக்ஸ்ட் வந்து மெப்ளினோட இந்த மஸ்காரா அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 லிப்ஸ்டிக் என்னோட கரண்ட்டான ஒரு ஃபேவரட்டான ஒரு லிப்ஸ்டிக் கரண்ட் இல்லை எப்போவுமே கரண்ட் இது மட்டும்தான் கரண்ட்டான ஃபேவரட்டான லிப்ஸ்டிக் மற்ற இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த சுகரோட எரைன் அப்படின்ற ஒரு ஷேட் ரெட் கலர் லிப்ஸ்டிக் மோஸ்ட்டாக நான் வந்து இதை அப்ளை பண்ணி ஏதாவது ஃபோட்டோ போட்டேன் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் என்கிட்ட வந்து என்ன ஷேட் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஆல்சோ வந்து இப்போ நான் வியர் பண்ணியிருக்க லிப்ஸ்டிக் வந்து இந்த சுகரோட இந்த லிப் க்ரையான் தான் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் ஏன்னா ரொம்ப நாள் நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்றதுனால பிராண்டி ஹேரிங்டன் அப்படின்ற ஒரு ஷேட் நெக்ஸ்ட் வந்து இந்த மைக்லாமோட ஒரு எம்மி அப்படின்ற ஒரு ஷேட் இது வந்து ஒரு பிங்க் ஷேட் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி ரெட் ஷேட் பிங்க் ஷேட் இந்த மாதிரி ஒரு மாவி ஷேட் வந்து எப்போவுமே நீங்கள் கேரி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போ வந்து தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஐலைனர் அதுக்கப்புறம் வந்து ஒரு லிப் லைனர் மெயினாக அப்புறம் வந்து ஒரு பியூட்டி பிளெண்டர் ஒரு ஃபவுண்டேஷன் இது வந்து லாக்மியோட ஃபவுண்டேஷன் ஷேட் வந்து வார்ம் நியூட் அப்படின்ற ஒரு ஷேட் நினைக்கிறேன் வார்ம் நேச்சுரல் அப்படின்ற ஒரு ஷேட் இது வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டி பிளண்டர் வந்து நான் இந்த ஒரு ரொம்ப வைரலாக ஒரு ஃபவுண்டேஷன் போச்சு அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கு கூட
அந்த ஃபவுண்டேஷன் சுனிஷா அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷனுக்கு வந்து நம்மளுக்கு இதை எக்ஸ்ட்ராவாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்கு இது. ஃபவுண்டேஷன் எனக்கு வந்து பிடிக்கல அந்த அளவுக்கு, பட் இந்த பிளெண்டர் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கவர் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்றதுனால. அண்ட் இந்த பவுச்சில் இருக்க மேக்கப் திங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ வந்து பேலன்ஸ் என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது நம்ம பார்க்கலாம். அதில் வந்து இந்த ஒரு நாப்கின் நம்மளுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து தேவைப்படும். எப்போ என்ன நடக்கும் நம்மளுக்கே வந்து தெரியாதுல்ல. ஸோ அதனால் ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து இந்த மாதிரி நாப்கின் எடுத்துகிட்டு போகிற ஒரு பழக்கமே வந்து கிடையாது. அங்கே போயிட்டு வந்து நம்மளுக்கு கிடைக்காம யார்கிட்டயும் வந்து கேட்டு அந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ சில டைம் வந்து கடையெல்லாம் நம்மளுக்கு பக்கத்தில் இருக்காது, வாங்கிறதுக்கும் வந்து எனக்கு ஒரு டைம் இப்படி தான் வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா எனக்கு இந்த மாதிரி பேட்லாம் வாங்குறதுக்கு வந்து தெரியவே தெரியாது. ஸோ நான் வந்து இந்த மெடிக்கல் ஷாப் அப்போது வந்து ட்ரெயினில் போயிட்டு இருக்கும் போதே வந்து பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றதுனால நான் வந்துட்டு ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வந்து ஒரு நிறைய ஜென்ஸ் வந்து இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து நான் பேட் வாங்கிறதுக்காக வந்து போகிறேன். அப்போ வந்து எனக்கு என்ன பேட் வாங்கணும்ன்ட்டு எனக்கு தெரியல அப்போது. ஸோ நான் வந்து போயிட்டு அந்த இப்படின்னு நான் காமிச்சிட்டு அதை வந்து டக்குன்னு எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டு பில்லெல்லாம் பண்ணிவிட்டு நான் போயிட்டு யூஸ் பண்ணுறதுக்காக பார்க்கும்போது தான் தெரியுது அது வந்து பேண்டி லைனர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து கடைக்கு போய் பேட் வாங்கினதே கிடையாது. ஸோ அந்த இன்சிடெண்ட்லேருந்து நான் எப்போவுமே வந்து இந்த பேட் வந்து கேரி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டப்பாக்குள்ளே வந்து பெட் பைப்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். ஏன்னா பெட் பைப்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி பேக்கேஜாக இருக்கும்ல. ஸோ அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது, எல்லா இடமே வெயிட்டாக இருக்கும் அப்படின்றதுனால கேரி பண்ணிக்க முடியாது அப்படின்றதுக்காக ஒரு 3-4 இந்த மாதிரி பெட் பைப்ஸை வந்து இதுக்குள்ளே வந்து போட்டுட்டு அதை வந்து இந்த மாதிரி காற்று போகாமல் இருக்கிறதுக்காக நான் இப்படி வந்து மூடிப்பேன். அப்படி இல்லைனா இதில் வந்து கொஞ்சம் மிஸ்ஸலார் வாட்டர் வந்து ஊற்றிட்டு இதை வந்து நல்லாவே கவர் பண்ணிடுவேன். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இன்கேஸ் நம்மளுக்கு ஏதாவது மேக்கப் அது மாதிரி வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூட இதுலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணும்போது ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து இந்த டாய்லெட் ஸ்ப்ரே வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகாது அப்படின்னு சொன்னால் கூட நம்ம கிட்ட இருக்கே அப்படின்றதுனாலேயே நான் வந்து பேக்கில் வந்து வச்சுப்பேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து இருந்துருந்துச்சு. அதனால வந்து மோஸ்ட்டாக நான் வந்து வெளியே டாய்லெட் வந்து யூஸ் பண்ணாத அளவுக்கு நான் வந்து பார்த்துக்கிறேன். அப்படி இன்கேஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஸ்ப்ரே வந்து நான் வந்து எடுத்துகிட்டு போவேன் பேக்கில். பட் அந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ப்ரே இருக்குது அப்படின்றதே மறந்துடுவேன். பட் இது சும்மா என் பேக்கில் எப்பவுமே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னோட வேலெட். அண்ட் இது வந்து வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப குட்டியாக அழகாக இருக்கும். இதுக்குள்ளே வந்து ஒரு 200 ரூபாய் 50 ரூபாய் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ட்ரெயின் டிக்கெட் வந்து இருக்குது. அண்டு என்னோட ஓட்டர் ஐடி என்னோட டெபிட் கார்டு வந்து இருக்குது, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோம். எனக்கு வந்து இந்த ஒரு கோமில் வாரினா மட்டும்தான் எனக்கு என்னோட முடிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து இந்த கோமில் மட்டும்தான் நான் வருவேன். ஏன்னா வந்து சிக்கு அந்தளவுக்கு வந்து நல்லாவே வந்து எடுத்துரும். அதுவும் இல்லாமல் ஒரு ஹேர் வந்து ஃபால் ஆகாது, இழுக்காது. நம்மளுக்கு வாரத்துக்கே அப்படியே ரொம்ப அப்படியே சூப்பராக இருக்கும். அது வந்து ஒரு கீராத மாதிரி இருக்கும் நம்மளோட ஸ்கேல்புக்கு. இது எங்கே வாங்கினேன்னு தெரியல, ரொம்ப வருஷமாக நான் வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த டவோட டியூடரண்ட் வந்து நான் வச்சுருக்கேன். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நான் வந்து குளிச்சிட்டதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்றனால என்றைக்கு நம்ம வந்து எங்கேயாவது ஸ்டே பண்ணுறோம் அப்படின்ற ஒரு டைமில் மட்டும்தான் நான் வந்து எடுத்துகிட்டு போவேன். நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ். இது வந்து பயோட்டிக் பப்பாயாஸ் ஃபேஸ் வாஷ். இது வந்து என்னோடய ஃபேவரட்டான ஃபேஸ் வாஷ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட் வைப்ஸோட டோனர். ஸோ டோனருமே ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் டைம் ஸ்கின் கேர். நம்ம நைட் டைம் நான் வந்து என்ன புயல் அடித்தாலும் மழை அடித்தாலும் நான் வந்து நைட் டைம் ஸ்கின் கேர் பண்ணியே ஆவேன். ஸோ எனக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து ஃபீவர் ஆயிருந்தால் மட்டும்தான் நான் வந்து பண்ணிக்க மாட்டேன். பட் நம்ம வந்து எங்கேயாவது ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நைட்டு வந்து இதெல்லாம் வந்து பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து தூக்கமே வரும். அண்டு நைட் க்ரீம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஓலேயோட நைட் க்ரீம். நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட் சானிடைசர். இது வந்து லைஃப் பாய் அந்த பிராண்ட்லேருந்து ஹேண்ட் சானிடைசர். ஸோ அப்போது கொரோனா பீரியடில் வந்து வாங்கினது. அதுக்கப்புறம் வந்து இது பாதி தான் வந்து காலி பண்ணியிருக்கேன், பாதி வந்து அப்படியே இருக்குது அப்படின்ற நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னியரோட ஒரு லோஷன், ஒரு பாடி லோஷன் மாதிரியான கன்சிஸ்டன்சி இருக்கும். பட் இது வந்து ஃபேஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து வெளியே வந்து இந்த மாதிரி ஏசியிலலாம் நம்ம இருக்கோம்ல, ஸோ அந்த பீரியட்லாம் வந்து என்னோடய கை வந்து பயங்கரமாக வந்து ட்ரை ஆகும். ஸோ இப்போ கூட வந்து ட்ரை ஆகுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீரியட்லாம் வந்து லைட்டாக இந்த மாதிரி வந்து டச் பண்ணிவிட்டு அப்படியே ஹேண்ட் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைசர். நான் வந்து மாய்ஸ்சரைசர் இல்லாமல் இருக்கவே மாட்டேன். ஸோ அதனால் வந்து இந்த நியூட்ரிடியம் இந்த ஒரு மாய்ஸ்சரைசர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சன்ஸ்க்ரீன், நியூட்ரஜினாவோட சன்ஸ்க்ரீன். இது வந்து ஃபேஸ்க்கு வந்து எனக்கு வந்து ரொம்பவே ஒரு நல்லா இருக்குது, ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அண்ட் ரொம்ப நம்ம ஸ்கின்னை ஆயிலி ஆக்காமல் மேட்டிஃபைங்காக ஆக்காமல் ஒரு மீடியமான ஒரு லுக் வந்து கொடுக்குது அப்படின்றனால இதை நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்க்கு. அண்டு இது லேப்டோ கேலமேன். இந்த சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கைக்கு வந்து யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணும்போது எனக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு பிடிக்கல, ஏன்னா ஒரு மாதிரி பிங்கிஷான கன்சிஸ்டன்சி இருக்குது. கைக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது.
அதுக்கப்புறம் வந்து இந்த வாட்டர்கள் பெர்ஃபியூம் வந்து நான் வந்து கேரி பண்ணிப்பேன். பட் என்னன்னா வந்து இது நான் பெர்ஃபியூம் அந்த அளவுக்கு நான் வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டேன். பட் எதுக்கோ இருக்கட்டுமே சம்டைம்ஸ் ஏதாவது தேவைப்படும் அப்படின்றனால நான் வந்து வச்சிருக்கேன். பட் ரொம்ப வந்து பெர்ஃபியூம் நான் யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் வந்து அமிர்தாஞ்சன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நைட்டு வந்து தைலம் தடவில்லை அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து தூக்கமே வராது. இது இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த 2 ரூபாய் தைலம் இருக்கும் தெரியுமா, அது வந்து நான் வந்து கேரி பண்ணிட்டு போவேன். பிகாஸ் வந்து எனக்கு தலை கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சு, ரொம்ப ஒர்க் பண்ண அப்படின்னு சொன்னால், ரொம்ப லைட்டு பார்த்தேன் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் கடுப்பான அப்படின்னு சொன்னாலே எனக்கு வந்து தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். அப்படின்றனால இந்த தைலம் வந்து நான் எப்போவுமே பேக்கில் வந்து வச்சுருப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிப் பாம். இது வந்து ஒரு ஹேண்ட்மேட் லிப் பாம். என்னோட ஃப்ரெண்டு தான் இந்த ப்ராண்ட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து சென்ட் பண்ணியிருந்த லிப் பாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து வெளியே போகிறோம், நைட் டைம் ஸ்கின் கேருக்கு வந்து தேவைப்படும் அப்படின்றனால லிப் பாம் வந்து நான் வச்சுருப்பேன். ஹேர் பேண்ட் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த 2 டிக்டாக் கிளிப் வந்து வச்சுருப்பேன், ஸோ தேவைப்படும் அப்படின்றனால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ஹேர் சீரம். ஹேர் சீரமே வந்து இந்த மாதிரி சின்னதாக, இது வந்து 40 ரூபீஸ் தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ட்ராவல் ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட்லாம் வந்து வாங்கி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கேரி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா திங்ஸ் வந்து அவ்வளோதான். நான் இவ்வளோ ப்ராடக்ட் வச்சு நான் ஃபஸ்ட்டே உங்ககிட்ட வந்து காமிச்சிருந்தேன், பாதி தான் வந்து ஃபில் ஆகிருந்துச்சு. ஸோ நல்லாவே வந்து நம்மளுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த பேக் நல்லா பெருசாக இருக்குது, எனக்கு வந்து இந்த மாதிரி வாங்கிக்கணும். அண்ட் ஆல்சோ ஸ்லிங் பேக்கில் வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்பேஷியஸாக கிடைக்கிறது வந்து டெஃபினட்டாக பெரிய விஷயம் தான். அண்ட் இந்த பேக் வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அங்கே நீங்கள் போய் செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஆல்சோ வந்து கூப்பன் கோட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், டிஸ்பிளேயும் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச், பாய்.